நிறைய பேருக்கு வந்து திருமண தடை ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் மெயினா சொல்றாங்க அப்படின்னா நாகதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்ப நாகதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாகதோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது அதாவது நம்ம ஒரு ஜாதகம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டாங்க சர்ப்பதோஷம் ஏகப்பட்ட பரிகாரம் அது கால சர்ப்பதோஷம் நடப்பேர் ஆகுதோஷம் அந்த பொண்ணுக்கு மேரேஜே ஆகலை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி வயசு வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க எல்லா ஜோடரையும் பார்த்துட்டாங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க பார்த்துட்டாங்க அந்த நேரம் நம் என்கிட்ட வர்றாங்க வரும்பொழுது அவங்க கொண்டு வந்த லிஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாயிருச்சு ஏகப்பட்ட லிஸ்ட்டு கோயில் வச்சுருக்காங்க இத்திலையும் பண்ணிட்டேன் சார் ஒன்றும் பண்ண நடக்கலை சார் அப்படின்னாங்க சரி அம்மா உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப திருமணத்துக்கான பாவகம் ரொம்ப இல்லை ஒரு முயற்சி தான் செய்ய முடியும் முயற்சி எல்லா ஜோடரும் உங்களை தப்பாக கைட் பண்ணாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன கர்மாவோ அதத்த அவங்க இயக்க முடியும் புரியுதுங்களா இப்போ ஒரு டொயோட்டா வெஹிக்கிள் இப்போ இனோவா இப்ப கிறிஸ்டான்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கு அதனுடைய ஹார்ஸ் பவர் என்னவோ அதுக்கு மேல இயக்க முடியும் அதிவேகமா அதுக்கு மேலே இயக்க முடியாது அதுபோல உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை மற்ற ஜோடர்கள் முயற்சி செய்யறாங்க அவங்க வந்து உங்களுடைய கர்மாவை தான் எல்லாரையும் சொல்ல முடியும் இதுக்கான முயற்சி அவங்க அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால நீங்க அவங்களெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல வேண்டாம் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் அந்த ஜாதகத்துக்கு திருமணம் இல்லை இந்த நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு ரொம்ப வீக்கு நான் சொல்கிற கோயிலுக்கு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் திருக்கடையூருக்கு பக்கத்தில் களி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து பஞ்சமூர்த்தியினுடைய அம்சமாக அங்கே இருக்கார் குரா மரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே தான் அவருடைய அந்த மரம் தான் அங்கே ஸ்தல விருட்சம் அப்போ முருகப்பெருமான் வந்து அங்கே ரொம்ப ஒரு பஞ்சமூர்த்தி ஸ்தலமாக இருக்கிறார் இந்த குறா அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா ராகுன்னு மாறும் குரா 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 குறாங்க சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ராகுன்னு வந்துடும் அப்போ அது ஒரு ச அது சர்பதா சர்ப ராஜாவே வந்து பஞ்சமூர்த்தியான அங்கே முருகப்பெருமானை வழிபட்ட ஸ்தலம் அது ஸோ அங்கே வந்து செவ்வாய் தோஷம் சனி தோஷம் இந்த நாகதோஷம் அலை அனைத்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடம் அதை நான் சொல்லி ஆக்சுவலாக வந்து இந்த திருவடைக்களி முருகனை வந்து காரைக்குடி நகரத்தார்கள் தான் அதிகமாக அதை வழிபாடு செய்கிறாங்க அங்கேருந்து பழனிக்கு பாதயாத்திர பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க நகரத்தார்கள் சீர்காழியிலருந்தும் நான் அங்கே ஒரு குறிப்பிட்ட மாதம் என்ன மாதம்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த குறிப்பிட்ட மாதம் சீர்காழியிலிருந்து ச சட்டைநாதர் கோயிலிருந்து வந்து நடந்து வந்து அந்த முருகப்பெருமானுக்கு காவடி அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க ரொம்ப பழமையான கோயில் திருக்கடையூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருவிடைக்களி எங்கேயுமே சிவன் தான் பிரதானம் இங்கே முருகன் பிரதானம் அது ஆக்சுவலாக சிவன் கோயிலு முருகன் பிரதானம் அவரை தரிசிக்கும் பொழுது அந்த சர்ப்பதோஷம் விலகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நேரம் என்னவோ அவங்களுடைய நல்ல நேரமாக என்னங்கிறது தெரியல அந்த முருகனுடைய அனுகிரகத்தினால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகி இப்போ குழந்த இருக்காங்க ஸோ சர்ப்பதோஷத்துக்கு இந்த மாதிரி நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் சர்பதோஷம்னு கேள்வி கேட்டதுனால ஒரு இடையில ஒன்று என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய பரிகாரம் மிஸ் ஆயிருச்சு அவர் திரைத்துறையில் ஒரு உதவி இயக்குனராக அவர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு அவர் இயக்குனராகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ராகு அச்சுக்கு இந்த பக்கம் விலகி கிடப்பாங்க ஆக்சுவலாக எக்ஸாக்டா அதே டிகிரியில் இருப்பாங்க அவருடைய நம்பர் எனக்கு மிஸ் ஆயிருச்சு இந்த மீடியா வாயிலாக அவருக்கு நான் பரிகாரம் சொல்லிடுறேன் அவர் கேரளத்துல ஒரு கோயில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அது எனக்கு நினைவுல மறந்ததுனால ரெண்டாவது இன்னொன்று அவருடைய நம்பரை நான் சேவ் பண்ணி வைக்க முடியாது பண் வைக்க முடியலை மறந்துட்டேன் அவர் நெல்லை மாவட்டத்துக்காரர் தான் உதவி இயக்குனராக இருக்கிறார் அவருக்கு வந்து சர்ப்பதோஷம் அவர் உள்ள ஜாதகம் அப்போ அவருக்கு வந்து சந்திரன் வந்து எக்ஸாக்டாக ராகித அச்சிலே இருப்பார் சூரியனும் அந்த அச்சிலே இருப்பார் அவருக்கு வந்து கேரளத்தில் ஒரு கோயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுவரை என்னை மீடியாவில் சொல்லாதது அதை நான் சொல்கிறேன் ஐயா நோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் பேர் கூட எனக்கு நினைவில் இல்லை அதாவது குருவாயூருக்கு பக்கத்தில் அதாவது திருச்சூருக்கு திருச்சூருக்கு பக்கத்தில் கொடுங்கல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் சேத்திரங்கிறது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகவதி அம்மனுடைய சேத்திரம் அந்த கோயில் அல்ல அந்த கோயிலுக்கு பக்கத்தில் திருவெஞ்சி குளம் மகாதேவன் டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்குது திருவிஞ்சி குளம் மகாதேவன் டெம்பிள் அது வந்து நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கல்வெட்டு அங்கே நிறையா இருக்கும் அந்த கோயிலுடைய புரதான கதை எனக்கு மறந்துருச்சு அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஏதோ ஒரு நாயன்மார் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போனதாக ஒரு ஐதீகம் நம்ம தமிழ் கல்வெட்டாக தான் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கொடுங்கலூர் டாடி என்று அழைக்கக்கூடிய சேரமான் பெருமான் சேரமான் பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர மன்னர் சவு நம்ம அரபு கண்ட்ரிக்கு போய் இஸ்லாத்தை தழுவி நபிகள் வந்து அவருடைய கனவில் தோன்றியோ அல்லது நேரில் தோன்றினாராங்கிறது தெரியல ஆனால் வரலாறு அங்கே இருக்கு நிலவையே பிளந்து காட்டினாராம் நபிகள் வந்து உன்னால ஒரு சூரியனே நகர்த்த முடியும் ஒரு மனிதனால தன்னுடைய தவ ஆற்றலாலை அதைத்தான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷின்னு சொல்றாரு உன்னுடைய தவ ஆற்றலால் சூரியனே நகர்த்த முடியும் கிரகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நவக்கிரகமாய தவம்னு அங்கே இருக்கு அதே போல நபிகள் அவர்கள் சேரமான் மகராசன் அவருக்கு கூப்பிட்டு நிலவையை பிளந்து காட்டினாராம் நிலவைய பிளந்து காட்டினாராம் ஸோ அங்கே அங்கே நில வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு கேள்விப்பட்டேன் நான் அந்த மசூதிக்கு போயிருக்கிறேன் போய் நிறைய காணிக்கைகள்லாம் போய் போட்டு வருவேன் ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நபி வந்து அவருக்கு நிலவை பிளந்து காட்டிய இடம்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஸ்தூல உடலோடு இல்லாமல் ஸ்பிரிச்சுவலா நபி வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க சேர மன்னனே முதல் முதல் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் மசூதி அதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட சேர மன்னன் இந்து மதத்தை விட்டு இஸ்லாத்தை தழுவி ஏன்னா அவரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகும்பொழுது அங்கே அரபு கண்ட்ரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மெக்கா மெதீனாவெல்லாம் அவர் காண்றாரு அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தை தழுவுறாரு தன்னுடைய அரண்மனையவே கோவிலாக மாற்றியதாக அவர் வரலாறு அவருக்கு பேர் கொடுங்கலூர் டாடின்னு தான் அவரை சொல்லுவாங்க அந்த மசூதியில இருக்கக்கூடிய அங்கே வந்து அவரே சமாதி ஆகிறார் அப்போ அந்த நிலவை பிளந்து காட்டிய இடம்னு அங்கே ஒன்று இருக்கு அந்த மசூதிக்குள்ள அதை அனுமதிக்கிறாங்களாங்கிறது தெரியாது என்ன சக நண்பர் மூலமாக போனனால அது ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல தான் அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்பல் இருக்குது அந்த மசூதிக்குள்ளே போனாலே வேலை செய்யும் ஒரு முறை இந்த நபர் நான் நான் அவருடைய நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு முறை அங்கே போயிட்டு வாங்க நண்பர் கண்டிப்பாக கலைத்துறையில் சாதிப்பீர்கள் கொண்கலூர் டாடியினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் திருவிஞ்சி குளம் மகாதேவன் அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தூரம் தான் அவரை தரிசனம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவர் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் சந்திரன் தான் கலைத்துறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட்டு ஏன்னா சந்திரன் தான் அழகு கலைன்னு சொல்லக்கூடியவர் அவர் ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் ராகு எல்லாமே ஒரே அச்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன் உங்கள் பரிகாரம் யோசித்து சொல்கிறேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ என்னுடைய சக நண்பர் அவர் வந்து அவருடைய அம்மா இறந்து நான் தேனியிலேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது காரில் தான் அவருக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் போதிய நேரம் பத்தாதனால சீக்கிரமாக பேசிவிட்டு கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை என்னை கூப்பிட்டு கேட்டார் ஐயா அண்ணா நான் கேரளம் போகலை அந்த இடம் தெரியும் அதனுடைய கரெக்டான அந்த இது எனக்கு தெரியலை ஆனால் அதை பற்றி எனக்கு முழுசும் தெரியும் அது எந்த இடத்துல இருக்குது எங்கே வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே போய் அந்த இடத்தையும் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு நம்பர் நம்பர் மிஸ் ஆகிடுச்சி இந்த நம்மளுடைய ஆதன் மீடியா மூலமாக அவருக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன்